அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். ஆரம்ப காலத்துல நம்ம எல்லோருமே சீமானுடைய வீடியோவை விரும்பி பார்த்ததற்கு முக்கிய காரணமே அவருடைய ஆவேசமான பேச்சும் குந்தளிக்கிற விதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு போர் வீரன் போல மேடையில பேசின காரணத்தினாலதான் மக்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா சீமானுடைய வீடியோவை உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவருக்கு குரல்ல நிறைய பாதிப்பு ஏற்பட்டதுனால மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க இனிமேலும் இப்படி கத்தி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய குரலுக்கே பெரிதளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சீமான் அவர்கள் தற்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில நம்ம எல்லோருமே மறந்து போன பழைய சீமானை நினைவூட்டும் விதமாக சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா தற்போது மேடையில தீயாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சாட்டை துரைமுருகன் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கு சீமான் அவர்களே பாத்தீங்கன்னா ரொம்பவே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்த விஷயத்தை நம்மளால கண்கூட பார்க்க முடிஞ்சது. சீமான் அவர்கள் பேசும்போது மக்கள் எந்த அளவுக்கு ரசிச்சு கேட்பாங்களோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் பேசும்போது மக்கள் எல்லோருமே அவங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்து கைத்தட்டி ரொம்பவே ரசிச்சு கேட்கும்படியாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல், அதன் பிறகு ஸ்டாலின் நாங்குநூறு வழக்கு, அதன் பிறகு மணிப்பூர் சம்பவம், இது அனைத்தையுமே குறித்து நிறைய விவரங்களை பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் புட்டு புட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சாட்டை துரைமுருகன் பேசியதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கட்டம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா போன்ல பேசுறது கூட துண்டு சீட்டு வச்சு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. ஒரு முதல்வர் இருக்கும் போதே இன்னொரு அமைச்சர் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் அப்படின்னு கேக்குறது குறித்து நிறைய விவரங்களை பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை இல்லாததுதான் தமிழ்நாடு சீரழியறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு. உங்களுக்கு ஆட்சி எப்படி நடத்துறது அப்படின்னு தெரியலன்னா நாம் தமிழர் கட்சியோட இணையத்துல போயிட்டு எங்களுடைய ஆட்சி வரவை பார்த்து அப்படியே நீங்க காப்பி அடிச்சு பண்ணாலும் எங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையோட சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த மாதிரி மேடையில தீயா சாட்டை துரைமுருகன் பேசிட்டு இருக்கும் போது கீழே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரசிச்சபடியாக சிரிச்ச முகத்தோட பாத்துட்டு இருந்தது அப்படின்றது பாக்குற எல்லோரையுமே சாட்டை துரைமுருகன் எந்த அளவுக்கு சீமான ஈர்க்கிறாரு அப்படின்றத நல்லாவே காட்டும்படியாக இருந்துச்சு. கட்சியில் இருக்கக்கூடிய பேசும்போது ரொம்பவே ரசிச்சு பாக்குற ஒரு விஷயம் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கம் அளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்கு ஒரு சிறந்த தலைவனாகவும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு நேர்மையான அண்ணனாகவும் காட்சியளிச்சிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, சாட்டை துரைமுருகன் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பேசியிருக்கிறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.